சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.4 கொஸ்டின் நம்பர் 1ல ஃபஸ்ட்டு ரெண்டு கணக்கு பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியாக பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் பகுதி வகைக்கெழுக்கள் காண்க. பார்ஷியல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, அதையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிவிட்டு, பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனாக என்னன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெண்டு வேரியபிள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு வேரியபிளை வந்து பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னா டோ எஃப் பை டோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், மற்றதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு பண்ணுறது பேர் தான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னு பேர். இப்போது எக்ஸ் இருக்குன்னா எக்ஸ் எங்கே இருக்கோ அதில் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். தனியாக எக்ஸ் இருந்தால் பண்ணலாம், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்துருந்தால் ஒய் வரும். ஒய் மட்டும் தனியாக இருந்துச்சுன்னா அது என்னாகும், ஜீரோவாக நம்ம அதாவது கான்ஸ்டண்ட்டாக அதை மாறிடும், அதனால் அது ஜீரோ ஆகிடும். அதனால் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஒன்லி த வேரியபிள், அதர்ஸ் வேரியபிள்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோம். ஏற்கனவே நம்ம இப்போ டூங்கிற ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், வெறும் டூ அப்படின்னா ஜீரோ வரும். அதே போல் தான் வெறும் ஒய்யை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா ஒய்யை பண்ணால் ஜீரோ. அது மாதிரி தான் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது வெரி ஈஸியானது, அதை தான் நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது சம்மு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3x² - 2xy + y² + 5x + 2 அப்படின்ட்டுருக்கு. டோ எஃப் பை டோ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். 3x² அப்படினா என்னது எக்ஸ் மைனஸ் 2 ஒய்யும் கான்ஸ்டன்ட் தான், 2 எப்படியோ அதே தான் ஒய்யும், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது. அப்போது எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, ஒய் ஸ்கொயர்னு இருக்குது அப்போ அது ஒரு கான்ஸ்டன்ட் தான், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. 5 × எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. இதான் டோ எஃப் பை டோ எக்ஸ். இப்போ என்ன கிடைக்கும், 3×2 = 6x - 2y + 5 அப்படின்னு கிடைக்குது. இது டோ எஃப் பை டோ எக்ஸ். அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2, -5 பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ டோ எஃப் பை டோ எக்ஸ் அட் அ பாயிண்ட் என்னென்னா 2, -5 அப்படிங்கிறத போடணும். எக்ஸ் இருந்தால் அதுக்கு பதிலாக 2, ஒய் இருந்தால் அதுக்கு பதிலாக -5 போட வேண்டியதான். என்ன இருக்குது, 6× எக்ஸ் இருக்குது அப்போ 2 - 2 × ஒய் வேலை -5 + 5. அப்போ என்ன கிடைக்கும், 6×2 = 12, 2×5 = 10, அப்போ -ம் ப்ளஸ் ஆகிடும் +5. இப்போ டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும், 22 + 5 = 27 கிடைக்குது. இதுதான் வந்து டோ எஃப் பை டோ எக்ஸோட வேல்யூ அட் த பாயிண்ட் 2, -5. அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ணணும், ரெண்டாவதாக டோ எஃப் பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இப்போது ஒய்ங்கிறது வேரியபிள், எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போது 3 கான்ஸ்டன்ட், x² கான்ஸ்டன்ட். அப்போது மொத்தத்தில் அது என்ன வரும், 0 ஆகிடும். -2 x ரெண்டுமே கான்ஸ்டன்ட், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் y² பண்ணால் 2y. 5xங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணுறோம். 2 ஒரு கான்ஸ்டன்ட் தான். இப்போ மொத்தத்தில் நமக்கு என்ன கிடைக்கும்னா -2x + 2y. இதுதான் டோ எஃப் பை டோ ஒய் அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோ எஃப் பை டோ ஒய் அட் த பாயிண்ட், என்ன பாயிண்ட், அதே பாயிண்ட் தான், 2, -5. எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக 2, ஒய்க்கு இருந்தால் ஒய்க்கு பதிலாக -5 போட வேண்டியதான். அப்போ என்ன கிடைக்கும், -2 × எக்ஸுக்கு பதிலாக 2 + 2 × ஒய்க்கு பதிலாக -5. இப்போ எவ்வளோ கிடைக்கும், -4 - 10. இப்போ டோட்டலாக -14 அப்படிங்கிறது கிடைக்குது. இதான் இதுக்கான ஆன்சர். இதான் வந்து ஃபஸ்ட்டு சம், அதுக்கான ஆன்சர் நம்ம இது வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கிறோம். எக்ஸ் அப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணி அதுக்கு நம்பர் அதே 2, -5 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் ஒய் பண்ணி அதுக்கு 2, -5 போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு. அடுத்து செகண்ட் செம் போகிறோம். செகண்ட் செம்லேயும் அதே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் g(x, y) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. g(x, y) எவ்வளோதுன்னா 3x² + y² + 5x + 2. இதில் பாயிண்ட் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 1, -2 கொடுத்துட்டாங்க. இதில் தான் கண்டுபிடிக்கணும். முதலாவதாக நம்ம கண்டுபிடிக்க போகிறது டோ ஜி பை டோ எக்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டோ ஜி பை டோ எக்ஸ் என்ன வரும், ஜியை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்போ 3x² பண்ணால் 2x, y² பண்ணால் 0, ஏன்னா அது வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறோம், அதில் எக்ஸ் டைமே இல்லை, அது அது ஒரு கான்ஸ்டன்ட் டேம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். 5 × எக்ஸை பண்ணால் 1, 2 பண்ணால் 0. மொத்தத்தில் என்ன கிடைக்குது, 3×2 = 6x + 5 கிடைக்குது.
இது டோ ஜி பை டோ எக்ஸ். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஜி பை டோ எக்ஸ் அட்டாஸ் டூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இருந்தால் எக்ஸுக்கு பதிலாக ஒன், ஒய் இருந்தால் ஒய்க்கு பதிலாக மைனஸ் டூ, இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். இப்போ சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மட்டும் தான் இருக்கா, இப்போ ஒன்று ப்ளஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சார் எவ்வளோது, சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் டோட்டலாக எவ்வளோ கிடைக்கும், லெவன் அப்படின்னு கிடைக்குது. இது டோ ஜி பை டோ எக்ஸ் அட் த பாயிண்ட் ஒன் கமா மைனஸ் டூ. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே கான்ஸ்டன்ட், அது அப்படி அதை பண்ணால் ஜீரோ, ஒய் ஸ்கொயர் பண்ணால் டூ ஒய், ஃபைவ் எக்ஸ் அப்படியே கான்ஸ்டன்ட், ஃபைவும் கான்ஸ்டன்ட் தான் எக்ஸும் கான்ஸ்டன்ட் தான். எப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது அப்போது டூங்கிறதும் ஜீரோ ஆகிடுது, அப்போ டூ ஒய் மட்டும் தான் கிடைக்குது. டோ ஜி பை டோ ஒய்ங்கிறது என்ன கிடைக்குது, டூ ஒய். இப்போ டோ ஜி பை டோ ஜி பை டோ ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் ஒன் கமா மைனஸ் டூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், எக்ஸ் இருந்தால் ஒன்று ஒய் இருந்தால் மைனஸ் டூ, ஒய் மட்டும் தான் இருக்குது, அப்போ டூ இன்ட்டு மைனஸ் டூ, அப்போ எவ்வளோ கிடைக்கும், மைனஸ் ஃபோர் கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன். ரெண்டு சம் போட்டிருக்கிறோம், ரெண்டுலேயுமே வந்து டோ ஜி பை டோ எக்ஸ் இதில் டோ ஜி பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கோம், முதலாவது சம்மில் டோ எஃப் பை டோ எக்ஸும் டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சிக்கோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனாக என்னங்கிறது தான் இதில் இருந்து தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியது. அதனால் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறப்போ ஒய் கான்ஸ்டன்ட், ஒய் பண்ணும்போது எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். கான்ஸ்டன்ட்டு ஃபைவ் எப்படி தனியாக இருக்குதோ அதே போல் எக்ஸ் பண்ணும்போது ஒய் இருந்துச்சுனாலே அது கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒய் பண்ணும்போது எக்ஸ் இருந்தாலே அதை கான்ஸ்டண்டாக எடுத்துக்கிறோம். பக்கத்தில் இருந்தால் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி இருந்தால் எழுதிக்கிறோம். அவ்வளோதான் சம் புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.